ஒரு ஒரு கோடி ரூபாயை வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு வர்றது அப்படின்னு வருது அவருடைய வருமானம் இவ்வளவு செலவு இவ்வளோன்னு சொல்லும்பொழுது ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து சிக்கலாது அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் அந்த ஒரு கோடி ரூபாயை வந்து அவருக்கு நான் வந்து வட்டி கொடுத்தேன் அப்படின்ற இந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது சட்ட ரீதியாக வந்து ரஜினிகாந்த் செய்ததில் வந்து எந்த தவறும் இல்லை போத் ரஜினி அண்டு கமல் அதில் வந்து ரஜினியை விட கமல் வந்து அதிகமாகவே வந்து முறையாக வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவர்களில் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க வந்து ஹார்னஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ்னு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் அவர் என்ன சொன்னார் இவங்களுக்கு வந்து நான் வந்து சிஸ்டம் கெட்டுப்போச்சு அவர் சிஸ்டம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சிஸ்டம் போச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கெட்டுப்போச்சா போச்சா போது அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் சிஸ்டம் கெட்டு போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சிஸ்டம் இருக்குது ஒன்றும் கிடையாது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு மத்திய விசாரணை அமைப்புகள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ஐஏ சிபிஐ இவையெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும் மோடியை விமர்சிக்கக்கூடிய பல துறைகளில் உள்ள அறிஞர்கள் மீதும் எப்படி திட்டமிட்டு ஏவிவிடப்படுகின்றன என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம்

நீதிமன்றத்தின் தீர்ப்பின் நிலை என்னன்றதை நீங்க பட்டவர்த்தனமா ரஜினி சொன்னார் சொன்னது வேற அர்த்தத்துல. சரி. இது விவாதமானது. அவர் சொன்னது இதுதான் இப்ப பாயிண்ட். நான் வந்து தான் அதை சரி பண்ண போறேன். தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல் கொடுப்பேன் ஆன்மீக அரசியல் கொடுப்பேன் பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசிய ஒருவர் வந்து அவருடைய வருமான வரி கணக்குல வந்து கோட்டை விட்டுட்டாரா? ஒன்ஸ் நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து பொதுவெளிக்கு வரும் திரு ரஜினிகாந்தை ஒட்டி கடந்த பதினைந்து இருபது நாட்களாகவே தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சர்ச்சை உள்ளாக்கி கொண்டே இருக்கிறது அரசியலுக்கு வரபாடுன்றதுனால விவாதம் ஆகுதா இதெல்லாம் அப்சல்யூட்லி அப்படித்தான் பெரியாரை பற்றியெல்லாம் பேசிவிட்டு ரஜினிக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிலீஃப் வாங்க லீகல் ரிலீஃப் கிடைச்சிருக்கும்போது போது அது எப்படி பார்க்கப்படுகிறது திருவாளர் பொது ஜனத்தால் பாமர மக்கள் அப்படி பார்க்கப்படும் அல்லது வந்து ஓரளவு அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவர்களே எப்படி பார்க்கப்படும்னா இது மோடி கவர்மெண்ட் அவரை காப்பாற்றுதுன்னு எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி இருந்து நீங்கள் வந்து சுதந்திர இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா வந்து திரைக்கலைஞர்களும் இன்கம் டேக்ஸும் வருமான வரின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பிரச்சனை இப்படி பூதாகரமாக எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சம்மந்தப்பட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது அதுக்கு இல்லை தமிழ்நாடு நான் வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகனராக மொராரியாகி போனது அப்படின்னு கடைசி தொண்ணூத்தி ஒன்னுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளு நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதந்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திருமணி மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது மீண்டும் ரஜினிகாந்தை பற்றிய ஒரு சர்ச்சை ஏன் தொடர்ந்து ரஜினிகாந்தை பற்றிய விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஊடகங்கள் மக்கள் நல பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு மக்கள் நிறைய கேள்விகள் தான் இருக்கீங்க ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு நான் நிக்க போறேன் கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றேன் ரஜினிகாந்த் மீது வருமான வரி துறையில் மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் ஒரு வழக்கு இருந்திருக்கிறது அந்த வழக்கு சமீபத்தில் வாபஸ் பெறப்பட்டது இந்த வாபஸ் பெறப்பட்ட வழக்கு எதற்காக என்று விளக்கம் திரு ரஜினிகாந்த் கொடுத்த நான் வட்டிக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் திரு விளக்கம் கொடுத்திருக்காரு எதற்காக வட்டிக்கு பணம் கொடுத்தார் திரு ரஜினிகாந்த் வழக்கு எப்படி பதிவாச்சு வருமான வரித்துறை ஏன் வழக்கு போட்டது இது குறித்து பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு சார் வணக்கம் ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருட்டும் ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்கட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் அவர் மேல ஒரு வருமான வரித்துறை ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க அதனுடைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து வட்டிக்கு பணம் கொடுத்தேன்றாரு வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னா முறைப்படி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னுலாம் சொல்றாங்க என்ன நடந்துச்சு சார் வருமான வரித்துறை ஒரு வழக்கு போட்டிருக்கு அதை திரும்ப வாபஸ் வாங்கியிருக்கு இதனுடைய முழு விவரத்தை சொல்லுங்க சார் ஆம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்த செய்தி வந்தது ஊடகங்களில் வந்தது நேற்றைக்கு ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தியில தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அதாவது ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயர் வருமான வரி கணக்குக்கான அந்த மதிப்பீட்டு ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஆண்டுதோறும் நம்ம வருமான வரி கட்டுறவங்க நம்ம கட்டுறோம் இல்லையா அதுக்கு இப்போ வருமான வரி செலுத்துவோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது நம்ம சுருக்கமாக சொல்கிறதுனா சுய தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க ரஜினிகாந்த் போன்ற சினிமாக்காரர்கள் நடிகர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய வருமானம்ன்றது வந்து கோடி கோடியாக இருக்கும் ஒரு ஆண்டு சில கோடிகளாக இருக்கும் ஒரு ஆண்டு பல கோடிகளாக இருக்கும் ஒரு ஆண்டு மறுபடியும் சில கோடிகளாகும் ஒரு ஆண்டு வந்து சில லட்சங்களாக கூட அதாகும் ஆண்டுதோறும் வந்து அவங்க வந்து வருமானத்தை வருமான வரியையும் செலுத்திட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது அதுக்கு பேர் வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்கிறதுன்றது அது ஒரு முறை அதாவது பிஸ்னஸ் பீப்புளுக்கும் சுய வருமானம் இப்போ வந்து ஒரு நிறுவனங்களின் கீழ் வேலை செய்பவர்களுக்கு வந்து அந்தந்த நிறுவனங்களே அவர்களுடைய சம்பளத்தில் வந்து டிடிஎஸ்வாங்க டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் பத்து பர்சன்ட்டு என்னமோ பிடிச்சிட்டு அதை வந்து அவங்க கட்டிவிடுவாங்க அப்படி கட்டினாலும் அந்த டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க உங்கள் உங்களோட உதாரணத்துக்கு உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் டிடிஎஸ் பிடிச்சிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து மாதந்தோறும் ஊதியம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டுதோறும் அந்த டிடிஎஸ் பிடிச்ச சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு வந்து ஐ திங்க் ஃபார்ம் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் அது உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்க வந்து வருமான வரித்துறையில் தாக்கல் செய்யணும் சரி அப்படி தா அதாவது அப்படி தாக்கல் செய்யலைன்னா உங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை பா சிதம்புரம் நிதியமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார் ஐ திங் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தேவகடா கவர்மெண்ட்ல என்னமோ இருக்கும்போது அவர் கொண்டு வந்தார் பலருக்கும் ஒரு குழப்பமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுதான் வந்து டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்களே நாங்க என் கணக்கு தாக்கல் பண்ணணும் கிடையாது டிடிஎஸ் பிடிச்சாலும் நீங்க தாக்கல் பண்ணுவோம் நீங்க சொல்றது ஒரு ஆண்டு நமக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒன்ஸ் டிடிஎஸ் இது ஃபார்ம் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு ஆண்டு நமக்கு வேலை இல்லை ரெண்டு ஆண்டுகள் நமக்கு வேலை இல்லை அப்படின்னா அப்பயும் நமக்கு எனக்கு வருமானமே இல்லைன்னு நம்ம வந்து கணக்கு தாக்கல் பண்ணணும் அந்த கணக்கு தாக்கல் பண்ணலன்னா நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கலாம் இது வந்து சேலரிடு டே கிளாஸுக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வருமானம் இல்லைனாலும் அவங்க செய்யணும் அதாவது வந்து நீங்கள் வருமானம் ஒன்ஸ் வருமான வரி செலுத்துறதுன்ற கான்செப்டுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டுதோறும் அதை தாக்கல் செய்யும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும் ஆண்டு அதை ரிப்போர்ட் பண்ணும் ஸோ ரஜினிகாந்த் விஷயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்னது போல வந்து அந்த மூன்று ஆண்டுகள் காலகட்டத்தில் வந்து அந்த பீரியட்ல வந்து டில் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து அவருடைய வருமானத்தில் ஒரு ஒரு கோடி ரூபாய் வந்து சர்ச்சை ஆகுது அது வந்து அந்த ஒரு கோடி ரூபாய் வருவாய் என்பதை வந்து எந்த கேட்டகரியில் போடணும் அப்படின்ற இது வரும்பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறார் நான் அந்த ஒரு கோடி ரூபாய் என்னுடைய அந்த வருமானத்தை வந்து நான் வந்து வட்டி கொடுத்தேன் ஆனால் திரும்ப அவங்க வந்து லெண்ட் பண்ணவங்க திரும்ப கொடுக்கல அதனால வந்து அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதை இன்கம் டேக்ஸ் போடுறது அந்த ஒரு கோடி வருமானத்துக்கு இன்கம் டேக்ஸ் போடுறது ஏன்னா வந்திருக்குது ஆனால் நான் வட்டிக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்கன்னு கணக்காம நான் லெண்ட் பண்ணா அவங்க திரும்ப கொடுக்கலன்றேன் வருமான வரித்துறை என்ன சொல்லுது நீங்கள் வந்து லெண்டிங் லைசன்ஸ் இருக்கணும் போது லைசன் அப்படிப்பட்ட முறை இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு அவர் ஆர்யூ பண்ணுறாரு அப்போ தெரிந்தவர்களுக்கு நான் கொடுத்தேன்னு ஒரு அஞ்சாறு பேரெல்லாம் அவர் அதில் பதிவு பதிவு பண்ணுறாரு பட் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அவரோட அந்த விளக்கத்தை அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ஸை ஸ்க்ரூட்டனை பண்ணி திரும்ப திரும்ப அதை பார்க்குறாங்க இது வந்து நீங்கள் இது வந்து நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது வருமானம் இல்லைன்றதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஒன் குரோருன்றதை வந்து நீங்கள் வந்து லெண்டிங் பண்ணதுன்றதுல வந்து ப்ராப்பராக அது இல்லை கைமாத்தா கொடுத்தா கூட சிக்கல் வருது அப்படின்னும்பொழுது ஆறு லட்சம் ரூபாய் பெனல்ட்டி போடுறாங்க அதை சேலஞ்சு பண்ணுறாரு அவர் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன்றார் சேலஞ்ச் பண்ணி அவர் போனதுல வந்து முதல்ல தீர்ப்பாயத்துக்கு போகுது அதாவது இப்போ வருமான வரி கட்டுபவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாலு லேயர் இருக்குது முதல் லேயர் வந்து அந்த அசஸ் பண்ணுற அதிகாரி அதாவது உங்களோட வருமான வரியை நீங்கள் கட்டுற அந்த நீங்கள் செலுத்துகிற கணக்கு இருக்கு இல்லையா வருமான வரி கணக்கை நீங்கள் தாக்கல் செய்றீங்க இல்லையா அதை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு அவர் தான் ஃபர்ஸ்டு நிலையில் இருக்கவர் அவர் வந்து முதல் ஸ்டெப்பு அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் மாதிரி அவரை வச்சுக்கலாம் அவர் தான் ஃபஸ்ட்டு லேயர் அவர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு இல்லை நீங்கள் இதை கட்டி தான் ஆகணும் நீங்கள் வந்து ஆறு லட்ச ரூபான்னு அப்போ அடுத்த லேயருக்கு போகிறார் அவர் அடுத்த லேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் ட்ரைபியூனல் அங்கே நீங்கள் முறையிடலாம் அங்கே வந்து என்னது ஒரு கீழ்கோர்ட் ஸ்டேட்டஸ் அப்படி வச்சுக்கலாம் ஒரு பாமரனுக்கு புரிகிற மொழியில்னா கீழ்கோர்ட்டு மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ள அந்த தீர்ப்பாயத்துக்கு ட்ரைபியூனலுக்கு போகும்போது தீர்ப்பாயம் என்ன சொல்லிடுறாங்க இவரோட இவரோட அந்த வருமான வரி கணக்கை வந்து இவர் இவர் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கு ஆவணங்களை வந்து படிமங்களை வந்து அஸஸ் பண்ண வருமான வரித்துறை அதிகாரி இவர் இவர் வந்து இவருடைய ஒரு கோடி ரூபாய் வருமானம் குறித்த நான் வட்டிக்கு விட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நீ ஆறு லட்ச ரூபாய் கட்டு அப்படின்னு சொன்னதை சேலஞ்சு பண்ணி தீர்ப்பாயத்துக்கு இல்லையா அப்போ தீர்ப்பாயம் வந்து ரஜினியோட வாக்கு மூலத்தை ஏற்றுக்குது நீங்கள் வந்து ஆறு லட்ச ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பாயம் சொல்லிடுது இதை சேலஞ்சு பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐடி டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க அடுத்து ஹைகோர்ட்டுக்கு வருமான வரித்துறை அது பதிமூணில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு போறாங்க அப்பீலுக்கு போகும்போது அந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அப்படியே நிலுவையில் இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட வழக்குகள் வந்து வருமான வரித்துறை சம்பந்தமான வழக்குகள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மட்டுமே பெண்டிங் நாடுபூரா இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தொன்பது உயர்நீதிமன்றங்கள் என்னமோ அது எல்லாத்திலுமே இந்த மாதிரி நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்கும் உங்களுக்கு இன்பாக ஆன் தினமும் நாற்பது கேஸ் வந்து இந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக வருது அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து தனிநபர்கள் மீது நிறுவனங்கள் மேலே போடக்கூடியது ஆனால் ஆவரேஜ் வந்து வருமான வரித்துறை சம்பந்தமான மேல்முறையீடுகள் கிட்டத்தட்ட ஒரு தீர்ப்பாயத்துக்கு எதிரான உத்தரவுகள் அல்லது நேரடியாக போட கேசஸ் ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி கேசஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு வருது இந்த மாதிரி கேசஸ் வந்து லட்சக்கணக்கில் பைலப் ஆகிடுது இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்க்குலர் நம்பர் த்ரீ பார் டூ தௌசண்ட் எயிட்டீன் அதில் வந்து நம்ம ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிடப்படுது என்ன யார் வெளியிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சிடிபிடி சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு அவங்க தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அபராத தொகை கட்டக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டோம் ஏன்னா இது காலத்தை வந்து ரொம்ப குடிக்குது காலத்தை அதாவது வந்து கோர்ட்டுக்கு போய் அழிஞ்சுன்னு இருக்க முடியல அவசியமும் இல்லை ரெண்டாவது வந்து என்னென்னா வந்து ஏன்னா நீங்கள் வந்து ட்ரிபியூனலில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வராரு அப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட படிம நிலையில் நம்ம சொன்னது போல் வந்து அசஸ்சிங் ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட் லெவல் வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த ட்ரிப்யூனல் ட்ரிபியூனல் அவரை விடுதலை ப பண்ணிடுதுன்னு போது அதோடு அதை விட்டுருவோம் இது வந்து ரஜினிக்காக மட்டும் இல்ல ஓவரால் சர்க்குலர் ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ப்ரெஸ் படி கடந்த சமீபத்தில் வந்த ப்ரெஸ் படி ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே வந்து அபராத தொகையை விதிக்கப்பட்டு அதுல வந்து பலனடைந்த தனிநபர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் மேல ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு அத்தனை கேஸையும் வாபஸ் நாங்கள் வாங்கிட்டோம்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டே சொல்லுது இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஆகவே இது 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 இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சர்க்குலர் வந்தது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வந்து சிடிபிடி வந்து சிடிபிடினா நேரடி வரி விதிப்பு வாரியம் அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்க வந்து சிடிபிடியோட ஒரு சுற்றறிக்கை வந்து சர்க்குலர் நம்பர் பதினேழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது வந்து பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு சுற்றறிக்கை வருது இது ரொம்ப முக்கியமான இன்னொரு சுற்றறிக்கை அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ட்ரிபியூனல் முன்னால் தீர்ப்பாயத்து முன்னால் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் போட்ட கேசஸில் தனிநபர்களுக்கு எதிராக நிலுவைத் தொகை சம்மந்தப்பட்ட அபராத தொகை ஐம்பது லட்சம் ரூபாய் கீழே இருந்ததுன்னா ட்ரிபியூனல்லேருந்து வாபஸ் வாங்கிடு ம் ஹைகோர்ட்ல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னா வாபஸ் வாங்கிடு சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல கீழே இருக்குன்னா இது எல்லாமே தீர்ப்பாயத்தில் ஐம்பது லட்சத்துக்கு ஹைகோர்ட்ல ஒரு கோடி கீழே சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டு கோடி கீழே இருக்குன்னா அந்த எல்லாத்தையுமே நீங்க சிடிபிடி வாபஸ் வாங்கிடுங்க ஐடி டிபார்ட்மெண்ட் வாபஸ் வாங்கிடுங்க சிடிபிடி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்ட உத்தரவின் பேரில் தான் இந்த ரெண்டாவது சர்க்குலரும் வருது இது வந்து பதினேழு ரெண்டாயிரத்தி சர்க்குலர் நம்பர் டேட்டட் வெளியிடப்பட்டது எயிட்டீன் ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இதை தான் நம்ம வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது வந்து நம்ம மறுபடியும் வலியுறுத்துறது வந்து நேரு நம்ம நேர்களின் தெளிவுக்காக வந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு வழக்குகள் வந்து சில மாதங்களுக்கு முன்பு ஐடி டிபார்ட்மெண்ட்டால் இந்த மூணு கேட்டகரி கீழே வந்து வாபஸ் வாங்கப்பட்டிருக்கின்றன இதுதான் வந்து பேசிக்ஸ் இந்த அடிப்படையில் வந்து டிவிஷன் பெஞ்ச் முன்னால வந்து ரஜினி சம்பந்தப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நிலுவையில் இருக்கு இல்லையா ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ட்ரைபியூனலே அவர் ஆறு லட்சம் ரூபாய் கட்ட வேணாம்னு சொல்லிடுது அதை எதிர்த்து ஐடி போட்ட அந்த மேல்முறையீடு வந்து சின்ஸ் இது ஒன் குரோருக்கு கீழே இருக்கிறதுனால வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு ஒரு வழக்கை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டோ போலீஸோ சிபிஐயோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ எந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க வழக்கை வாபஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு நீதிமன்றம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பெரும்பாலான நேரங்களில் நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்ளும் சில நேரங்களில் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாது நீதிபதி நான் அந்த கேஸை தான் நடத்துவோன்னா நடத்திதான் ஆகணும் பட் ஜென்ரலாக பொருளாதார குற்றங்களில் வருமான வரி சம்பந்தப்பட்ட குற்றங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றங்கள் வந்து அதில் தலையிடுறதில்லை அதுவும் உங்கள் சர்க்குலர் போட்டிருக்காங்க ரெண்டு சர்க்குலர்ஸ் போட்டிருக்காங்க ஆகவே அந்த இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது சட்ட ரீதியாக வந்து ரஜினிகாந்த் செய்ததில் வந்து எந்த தவறும் இல்லை இல்லை இன்னொன்று வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பேசிய பொழுது போத் ரஜினி அண்டு கமல் அதில் வந்து ரஜினியை விட கமல் வந்து அதிகமாகவே வந்து முறையாக வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவர்களில் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க வந்து ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ்னு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் அதில் மோர் தென் ரஜினி கமல் வந்து ஹானஸ்ட் டாக்ஸ் பேயரு இன்ஃபேக்ட் அது அது உண்மையும் கூடாது கமலுக்கு வந்து ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்னு இன்கம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆண்டு வந்து விருதே கொடுத்தாங்க விருது கொடுத்தாங்க அவருக்கு ஒரு தடவை வந்து அப்படி விருது கொடுத்த பிறகு அவர் ஹானஸ்ட் பேயர்னு விருது கொடுத்த பிறகு வந்து அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தீர்ப்பாயத்துல கொடுத்து அது கோர்ட்ல அவர் கமல் சேலஞ்ச் பண்ணி அது வந்து கமலுக்கு எதிராக போய் கமல் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை ஜெயிச்சாரு ஆச்சுங்களா அவர் ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர் கேட்டகரியா டிபார்ட்மெண்ட் சொல்லுது ஹானஸ்ட் பேயர் நான் சொல்லுது கமலை வச்சு ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க எப்படி நிம்மதியாக இருக்கலாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலான்னு மக்களிடம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக ஒரு ப்ரமோஷனல் ஃபிலிமே கமலை வச்சு ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்தாங்க அதெல்லாம் நடந்தது உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இவ்வேறு சர்ச்சைகள் வந்திருக்கலாம் ஆனால் ரஜினிகாந்த் வருமான வரித்துறை சம்பந்தமாக சிக்கலில் மாட்டினாரு அவர் சர்ச்சை வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அது இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லணும் சரி கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட இல்லன்னு இன்னொன்னு நீங்க பாக்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முத முதல்ல நடிச்ச படம் திரைத்துறைக்கு வந்து நடிச்ச படம் அபூர்வராக அந்த அபூர்வராக வந்து வெளிவந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஸோ நீங்க ரஃப்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருமான வரி அவர் கணக்கத்தி ஆறுல அல்லது எழுபத்தி ஏழுல தாக்கல் பண்ணியிருப்பார் அப்படிதான் இருக்க முடியும் ஏன்னா அதன் பிறகு அவருக்கு மேலும் மேலும் வளர்ச்சி தான் வந்தது உங்களுக்கு வந்து அந்த அந்த எழுபத்தஞ்சுல அவர் அபரூராங்கள் படத்துக்கு முன்னால இன்கம் டேக்ஸ் பே பண்ணாரா என்பது பற்றி நமக்கு தகவல் இல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடி விட்டன ஸோ நீங்க ஒரு பாமரனின் மொழியில பாத்தீங்கன்னா வந்து பார்வையில வந்து எழுபத்தி ஐந்துல அவர் அபூராங்கள் நடித்து அதன் பிறகு வந்த படங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் டேட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ்க்கான அந்த அசஸ்மெண்ட் இயரில் வந்து செவன்ட்டி சிக்ஸில் அவர் வந்து வருமான வரியை தாக்கல் பண்ணியிருப்பார் மோஸ்ட் ப்ராபபிளி அல்லது செவன்ட்டி செவனில் பண்ணியிருப்பார் நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நீங்கள் கட் ஆஃப் டேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பாத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து எந்த சர்ச்சையும் அவர் மேல வந்தது கிடையாது உங்களுக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல தான் வந்து இந்த டூ தௌசண்ட் டூ டு டூ தௌசண்ட் ஃபைவ் பிறகு தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வெளியில வருது பட் அவர் சேலஞ்சு பண்ணி ட்ரைபுனலில் ஜெயிக்கிறாரு பதிமூணுல வந்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க இன்னைக்கு கோஷ் வாபஸ் வாங்கறதுக்கு நீதிபதி அலோவ் பண்ணிட்டாரு சட்டத்தின் பார்வையின் படி நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ரஜினி மேல வந்து தவறு தவறில்ல அப்படி வந்து டிபார்ட்மெண்ட் சொல்லுது நான் சொல்லல டிபார்ட்மெண்ட் சொல்லுது அதான் வாப்பசே வாங்கிட்டாங்க அவங்களே வாங்கிட்டாங்க பட் பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் ரீதியா அரசியல் ரீதியாவும் தார்மீக ரீதியாவும் வருது வந்து தார்மீக ரீதியில வந்து எங்க விமர்சனம் வருது அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் 45 ஆண்டுகளாக தமிழ்லகத்துல வந்து திரைத் கோல் வச்சுக்கிட்டு இருக்கவரே எழுபது வயத தொட்டு கொண்டிருக்கும் பொழுது கூட வந்து இன்ஃபேக்ட் இது இந்திய நடிகர்களை இப்போ உலக அளவில் எனக்கு தெரியல இந்திய அளவில் வந்து எழுபது வயதில் நடிகர்கள் நடித்த படம் வந்து வெளிநாடுகளில் வந்து வசூலை ஈட்டி கொடுப்பதுன்றது நம்ம ஏற்கனவே சொன்னது போது சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய படங்களை சைனாவில் வந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு வசூலை ஈட்டியிருக்கு இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அஸ் அன் ஆக்டர் வந்து அவரை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து அவர் இஸ் எ சூப்பர் ஸ்டார் அது அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது வருமான வரியை பொறுத்த வரையிலும் கூட நீங்கள் வந்து நிச்சயமாக என்னால் நான் இது சம்மந்தமாக இந்த இந்த தகவல் வந்த பிறகு மூன்று நான்கு நாட்களாக வந்து வருமான வரி பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் கிட்ட கூட பேசி பார்த்த வரைக்கும் டேக்ஸ் எவேஷன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் இது நாளைக்கு வேறு எதனால் வெடிச்சு வந்ததுன்னா அது வேறு ஆஸ் ஆஃப் நவ் வந்து கண்டிப்பா வந்து அவர் அந்த ஹானஸ்ட் டாக்ஸ் பேயர் கேட்டகரியில தான் சார் வராரு கமல் வந்து இவரை விட உண்மையாவே அது உண்மையாவே அவர் ஹானஸ்ட் டாக்ஸ்பேயர் நாங்கள் அவரை வச்சு ப்ரமோஷனல் மூவிஸ்லாம் எடுக்கணும்னே கூட அவங்க சொல்றாங்க ரஜினிகாந்த்னா வந்து சூப்பர் ஸ்டார் அவருக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாரு அந்த ஆடிட்டர் அவர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்தறாரா இல்லை அவரே வச்சுக்கிறாரான்னு தெரியல அந்த ஆடிட்டரு ஆடிட்டருக்கே வந்து சில நேரங்களில் சில வருமா சில வருமானங்கள் அதை பல கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களுக்கு வந்து சில நேரங்களில் வரக்கூடிய வருமானத்தை எந்த கேட்டகரைஸ் எந்த ஹெட்டு கீழே கொண்டு வருதுன்றதில் பிரச்சனை இருக்குது இது உலகம் பூராவுமே இருக்க சிக்கல் இன்கம் டேக்ஸோட லாஸ்ட்லேயே வந்து அதில் சில குழப்படிகள் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க சில நேரங்களில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சில பெக்குலரான கேஸஸ் வரும்போது கிளாரிஃபிகேஷனுக்கு அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க

அடுத்த கேஸ் அவங்க டீல் பண்ண முடியும் அதான் வருமான வரித்துறை சொல்லிட்டாங்க சார் ஆனால் வந்து தார்மீக ரீதியாக அரசியல் ரீதியாக ரஜினிக்கு அதுதான் ஒன்று சட்ட ரீதியான பிரச்சனை ஆமா இன்னொன்று வந்து ஃபைன் லீகலி நம்ம பேச வேண்டும் இப்ப சட்ட ரீதியாக பதிவு பண்ண விரும்புவது அவர் மீது தவறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அதை வந்து உயர்நீதிமன்றமே ஒப்புக்கொண்டது உயர்நீதிமன்றமே ஒப்புக்கொண்ட பிறகு வந்து நீங்க அதை தாண்டி போய் அதை பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அன்லஸ் தனி மனித காழ்ப்புணர்ச்சி இருந்து தான் பேசலாம் நமக்கு தனி மனித காழ்ப்புணர்ச்சி அவர் மேல நமக்கும் எனக்கும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை நான் இருக்கார் சாம் நாம் அவரோட ஒப்பிடும்போது நம்ம பாமரர்கள் தான் வந்து அண்ணாந்து பார்க்கணும் அவ்வளவுதான் பத்திரிகையாளர்களா இருப்பதால் நம்ம வந்து வெளியில அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதால அரசியலுக்கு வரதால அது எவ்வளோ தூரம் விமர்சிக்கும் சட்ட ரீதியாக அவர் மீது எந்த தவறும் இல்லை உயர்நீதிமன்றமே சொல்லிவிட்டது ஆகவே நாம் அதை தாண்டி சரி இப்போ அரசியல் ரீதியா பிரச்சனை தான் சிக்கல் சரி அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு வந்து நான் சிஸ்டம் கெட்டுப்போச்சு போச்சு அவர் சிஸ்டம் போச்சு அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சிஸ்டம் போச்சா சென்ட்ரல் கவர்மெண்டில் கட்டுப்போச்சா அப்படின்போது அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் சிஸ்டம் போச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சிஸ்டம் இருக்குது ஒன்றும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸுன்றது வந்து ரொம்ப கம்மி அது மிச்ச நஞ்சம் கொஞ்சம் நஞ்சா இருந்த பவரையும் வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு உருவி எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு அதான் சொல்லுவாங்க விளையாட்டா யாராவது டாஸ்மாக் முன்னால் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு விளையாட்டாக அவனை தூக்கி உள்ளே வைக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய பவர் இல்லைன்னு நெகச்சிவாக சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதுதான் உண்மை கல்வி வந்து கலைஞர் பீரியட்லேயே வந்து மாநில பட்டியலில் இருந்தது பொது பட்டியலுக்கு போச்சு இப்போ சுகாதாரம் இருக்கு இல்லையா ஹெல்த்து இதை வந்து மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியல் பட்டியலுக்கு போகணுன்னு ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் பதினைந்தாவது நிதிக்குழு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை பண்ணியிருக்குது அந்த ரெக்கமெண்டேஷனை செலன் கவர்மெண்ட் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் ஆனால் வந்து அப்படி போச்சுன்னா வந்து பொது பட்டியலுக்கு போச்சுன்னா அது நமக்கு வந்து ஏன்னா ஃபைனான்ஸ் கமிஷனோட பரிந்துரைகள் அவ்வளோ சுலபமாக செலன் கவர்மெண்ட்டை தள்ளி வைக்க முடியாது பொது போச்சுன்னா வந்து மாநில அரசாங்கங்களோட அதிகாரம் இன்னமும் குறையும் அப்புறம் என்ஐஏ மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சட்டம் ஒழுங்குன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் சட்டம் ஒழுங்குன்றது மாநில பட்டியலில் இருக்குது உங்களுக்கு தெரியாது மாநில பட்டியல் மத்திய பட்டியலெலாம் உங்களுக்கு தெரியும் பொதுப்பட்டியல்லாம் தெரியும் சட்டம் ஒழுங்கு மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்தை வந்து இருக்கும்பொழுது போலீஸ் பவர்ஸ்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்போது என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி கொடுத்துட்ட பவர்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமே அதிகாரமே இல்லாமல் நாங்கள் போய் ஒரு கேஸ் அங்கே எடுப்போன்ற மாதிரியான ஒரு ஷரத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிபிஐ வந்து ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் ஒரு கேஸை டேக் ஓவர் பண்ணணும்னா டைரெக்டாக போய் டேக் ஓவர் பண்ண முடியாது ரெண்டு விதங்களில் தான் அவங்க டேக் ஓவர் பண்ண முடியும் ஒன்று நீதிமன்றங்கள் ஒன்று மாநில அரசு கேட்டுக்கொண்டவால் அவர்கள் உள்ளே போகலாம் மாநில அரசு வந்து கேட்காம மாநில அரசு வந்து எதிர்க்குது ஒரு கேஸை வந்து சிபிஐக்கு மாத்துதுன்னா சிபிஐ அந்த கேஸை எடுக்க முடியாது இன்னொரு விதத்தில் சிபிஐ எடுக்கலாம் எப்படி கோர்ட் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு நீதிமன்ற உத்தரவின்படி ஒரு மாநில அரசு கோர்ட்டுக்கு போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க போறாங்க தீவிரவாதங்கள் சம்பந்தப்பட்ட கொலை கொள்ளையாக கூட இருக்கலாம் அப்போ போகும்போது கோர்ட் வந்து வந்து நீங்க வழக்கை மாநில அரசோட அனுமதி தேவையில்லை சுருக்கமாக சொன்னால் சிபிஐ ஒரு வழக்கு எடுக்கணும் மாநில அரசின் அனுமதி வேண்டும் அல்லது மாநில அரசின் வேண்டுதல் வேண்டும் அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை மறுக்குது அதிகாரத்தை மறுக்குது சிபிஐ மறுக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஆர்டர் படி தான் வந்து சிபிஐ விசாரணை எடுக்க முடியும் கோர்ட்டு இதில் வந்து தலையிட முடியாது நாங்கள் வந்து உத்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நாங்கள் உத்தரவு கொடுக்க முடியாதுன்னா சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட்டில் போய் எந்த கேஸையும் எடுக்க முடியாது இதுதான் சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்ஐஏ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதியே தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட வழக்கு வந்து தேச முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி இப்படின்னு வித்தின் கோர்ட் இருக்கு இல்லையா அதன்படி வந்து கருதுனாங்கன்னா என்னையே வந்து மாநில போலீஸோட அனுமதி இல்லாமல் இன்ஃபேக்ட் மாநில போலீஸ் அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது நீண்ட நாள் அது நிலுவையிலே இருக்குது அப்படின்னும் போது அதை பற்றி கூட கவலைப்படாமல் நேரடியாக வந்து என்னையே ஒரு கே ஒரு கேஸை மாநில அரசு ஆறு மாதமும் ஒரு வருஷமோ விஷா விசாரித்த கேஸை கூட டைரக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதியோ உத்தரவோ இசைவோ இல்லாமல் அந்த கேஸை கையில் எடுத்துக்க முடியும் சரி உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பூனாவில் வந்து அந்த கல்வியாளர்கள் மேலே போடப்பட்ட அந்த ஒரு கேஸ் இருக்குது அது மகாராஷ்டிரா போலீஸ் தான் விசாரிச்சுது திடீர்னு அர்பன் நக்சல்ஸ்னு சொல்லி அந்த எல்லாம் படித்தவர்கள் அகடமிஷியன்ஸ் அவங்க கல்வியாளர்கள் அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து என்ஐஏ வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட டேக் ஓவர் பண்ணிடுச்சு சரி இது ரொம்ப அபாயகரமான டேக் அவரா உள்ளே போயிட்டாங்களா டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அந்த வழக்கு அவங்க கையில எடுத்துட்டாங்க அந்த வழக்கு விசாரணையில் இருக்குது சார் அந்த வழக்கோட விசாரணையில வந்து பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இப்போ வந்து சிவசேனா கவர்மெண்ட் சிவசேனா கா என்சிபி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த அந்த கேஸை வந்து அவங்க வந்து இது பழி வாங்குறதுக்காக போட கே போட்ட கேஸு அதனால வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்ற லெவலுக்கு வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட் போகுது ஆனா திடீர்னு அமித்ஷா உள்துறை அமைச்சர் தானே அவருடைய உத்தரவு தான் என்ஐஏ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கேஸை வந்து மகாராஷ்டிரா போலீஸ்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க அது கடுமையான விமர்சனத்துக்கு மகாராஷ்டிராவில் ஆளாக இருக்குது ஒரு விஷயம் இது தொடர்பான ஒரு விஷயம் என்ஐஏ பற்றி என்ஐ இப்போ சிபிஐயில் தெளிவாக இருக்குது எப்படி அந்த கேஸ் போகணும்னு என்ஐஏ பொறுத்த வரைக்கும் மாநில அரசின் அனுமதி இல்லாமலே வந்து ஒரு வழக்கை வந்து மாநில அரசு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது எந்த கட்டத்திலும் டைரக்டாக என்ஐஏ வந்து தூக்கிக்கலாம் விசாரணைக்கு எடுத்துக்கலாம்னு அந்த எண்ணெயோட ஆக்டில் இருக்க ஒரு ஷரத்தை சேலஞ்ச் பண்ணி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட் பெண்டிங்கில் இருக்குது சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு என்னையவே உருவாக்கின அந்த சட்டங்கள் இருக்குது இல்லையா நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த ஆக்ட் அவங்க சேலஞ்சு பண்ணலை என்ஐஏ வந்து ஒரு மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு தீ தீவிரவாத தாக்குதல் அல்லது அது போன்ற ஒரு சம்பவத்தை பற்றி மாநில அரசை கலந்தாலோசிக்காமலே வந்து என்ஐஏ டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு என்னையோட அந்த ஷரத்தில் இருக்குது அதை வச்சு தான் இந்த பூனா கேஸ் எடுத்தாங்க அந்த பர்டிகுலர் ஷரத்தை சேலஞ்ச் பண்ணி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு க அரசே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு இன்னமும் ஆகவே இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம இன்கம் டாக்ஸ்ன்னு பொழுது வந்து இது ரஜினி விஷயத்தோட நம்ம எப்படி ஒப்பிட்டு பேசுகிறோம்னா ரஜினி விஷயம் இப்போ ஐ திங்க் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ரஜினி மேலே சட்ட ரீதியாக எந்த தப்பும் இல்லை அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காருன்னு உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஐடி டிபார்ட்மெண்ட் வாபஸ் வாங்கிடுச்சு பட் அதை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு மத்திய விசாரணை அமைப்புகள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ஐஏ சிபிஐ எல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஆளும் மாநிலங்களிலும் எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் மோடியை விமர்சிக்கக்கூடிய பல துறைகளில் உள்ள அறிஞர்கள் மீதும் எப்படி திட்டமிட்டு ஏவி விடப்படுகின்றன என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் சரி அதை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுது அப்படிதான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது சரி இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இல்ல இதுலேயே ரஜினிகாந்தினுடைய இந்த வழக்கு வாபஸே வந்து முறைப்படி நடந்திருக்கு இது சட்டப்படி அவர் தவறு செய்யல அதனால தான் வழக்கு வாபஸ் ஆகிருக்கு நீங்க சொல்றீங்க ஆக்சுவலி பாஜக போன்ற கட்சிகள் அவருக்கு உதவி செஞ்சு இந்த வழக்கு வாபஸ் வாங்கி இல்லைங்க அரசியல் வர போகிறாரு இல்லைங்க நான் வந்துங்க நம்ம வந்து ஐ மீன் நான் எப்படி பார்க்கறேன்னா அது தவறான வாதம்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த ஆக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க அவங்க நம்ம படித்த அந்த ரெண்டு ச ரெண்டு சர்க்குலர்ஸ் நம்ம படித்தோம் இல்லைங்களா மறுபடியும் சொல்கிறேன் நம்பர் சர்க்குலர் நம்பர் த்ரீ பார் டூ தௌசண்ட் எயிட்டீன் வெளியிடப்பட்டது வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படுகிறது ரெண்டாவது சர்க்குலர் வந்து சர்க்குலர் நம்பர் செவன்டீன் பதினேழு பார் டூ தௌசண்ட் நைன்டீன் போன வருஷம் அது வெளியிடப்பட்டது எயிட்டீன்த் ஆகஸ்ட் இந்த ரெண்டு சர்க்குலர்ஸும் தெளிவாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மேல்முறையீடுகளின் அமௌண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு கீழ இருந்ததுன்னா ஐகோர்ட்ல வழக்கு அதை வாபஸ் வாங்கிடுங்க ஏன்னா நேரத்தை குடிக்குது பெரிய பெரிய மலமொழி மகாதேவன் கேசல்லாம் அங்க இருக்குது நம்முடைய நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் நீதிபதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஜஸ்ட் டி எஸ் தாக்கூர் நரேந்திர மோடி பிரதமரை வைத்துக்கொண்டே டெல்லியில ஒரு மீட்டிங்ல பேசும்போது நீதித்துறையில் எக்கச்சக்கமான வேகன்ஸி இருக்கு கிழமை நீதிமன்றங்களில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மூணு கோடி கேசஸ் பெண்டிங்ல இருக்குது இன்னைக்கு இண்டியால இத வந்து தீர்த்து வைக்கணும்னா இப்ப இருக்க லீகல் ஸ்டாஃப் ஜட்ஜஸ் ஸ்ட்ரெத்த வச்சு தீர்த்து வைக்கணும்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆகும் அவர் பேசினார் கண்ணீர் விட்டழார் வெளிப்படையாக எதுக்கு எங்களுக்கு கூட வந்து நீங்க போஸ்டிங்ஸை ஏற்படுத்தி கொடுங்க ஏன்னா பணியிடங்களை ஏற்படுத்துறதுன்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ்லேருந்து செஷன்ஸ் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்லேருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்லேருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் நாலு லேயர் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து அரசோட ஒத்துழைப்பு இல்லைனா ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் கோர்ட் பில்டிங்ஸ் கட்டணும் பணியாளர்களை நியமிக்கணும் ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ் ஜட்ஜஸ் மட்டும் இல்லை நான் ஜுடிஷரி ஸ்டாஃப் பண்ணுவாங்க இல்லையா கிளர்க்குலேருந்து பியூன்லேருந்து எல்லாருமே நீங்கள் நியமிக்கிறதுக்கு மத்திய அரசு பெரிய அளவில் பொருளுதவி செய்யலைன்னா நீங்கள் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் உருவாக்க முடியாது தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து அடிக்குவேட்டாக ஃபண்ட்ஸு கொடுங்க நீதித்துறையை வலுப்படுத்துறதுக்கு நீதிபதிகளை நியமிங்க கோர்ட்டு பில்டிங்ஸை கட்டுங்க கீழமை பணியாளர்களை நியமிங்க நீங்கள் இதை வந்து எங்களுடைய இந்த கோரிக்கை நீண்ட நாள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது தயவுசெய்து நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லிட்டு அவர் மோடியை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே வந்து ஜஸ்டிஸ் டி எஸ் தாக்கூர் கண்ணீர் விட்டு அழுதார் மூணு கோடி வழக்குகள் பெண்டிங் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்க்குலர் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா இது தெரியும் அங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து குவியக்கூடிய வழக்குகளும் ஆண்டுதோறும் வந்து சேரக்கூடிய வழக்குகளும் எப்படி வந்து நீதித்துறையோட பணியை வந்து ரொம்ப சுமை சுமைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்காங்க ஹெவி பிரெஷர்ன்றாங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் வருமான வரித்துறை தாக்கல் செய்யக்கூடிய மேல்முறையீடுகள்

அப்ப அது வந்து அப்படியே கிடைக்கும் அதை டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல போட்ட அப்பீல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வருது அப்ப டூ தௌசண்ட் நைன்டீன்ல போடுற அப்பீல் எப்போ வரும் ஆறு வருஷத்துல வராது எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஏன்னா இந்த பேக்லாக் இதை குறைக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்றான் நீங்க

நான் வந்து தான் அதை சரி பண்ண போறேன் அப்போ உண்மையான அரசியல் உய்மையான அரசியல் கொடுப்பேன் ஆன்மீக அரசியல் கொடுப்பேன் பேசுறேன் அப்படி எல்லாம் பேசிய ஒருவர் வந்து அவருடைய வருமான வரி கணக்குல வந்து கோட்டை விட்டுட்டாரா அப்படின்னு கேக்கும்போது அங்கேயும் வரக்கூடிய பிரச்சனை வந்து சட்டம் வந்து அவருக்கு வந்து ஓகே நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது ஆனா இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க அதாவது வந்து ஒன்ஸ் நீங்க பாலிட்டிக்ஸ்க்கு வர்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து பொதுவெளிக்கு வரும் இப்போ நீங்கள் நான் பேசுறதுல கூட நீங்க முரண்பாடு இருக்கிறதா கூட நினைக்கலாம் அவர் தான் இந்த மூன்று ஆண்டுகள் அவர் சொன்னதுல வந்து தப்பு பண்ணல அவருன்னு ட்ரைபியூனலும் சொல்லிடுச்சு ஐ ஐடி டிபார்ட்மெண்ட்டு வாபஸ் வாங்கிடுச்சு இதில் வந்து அரசியல் ரீதியாக அவர் தப்பு பண்ணிட்டாரு சிஸ்டம் போச்சு நான் தான் அதை மாத்தம் வந்தவனு சொல்லவர் எப்படி வந்து இப்படி பண்ணலாம் நீங்கள் கேட்குறது முரண்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முரண்பாடு கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறு சந்தேகத்திற்கு கூட இடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் ப்ராபபிளி அவர் வந்து இப்போ நான் நான் அதுக்கு தான் அவர் அபூர்வங்களில் நடிச்சதுலேருந்து எடுத்துகிட்டு வந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யக்கூடியவர் வருமான வரி கட்டுறது வேற வருமான வரி கணக்கை தாக்கல் கிளாஸ்க்கு வந்து அந்த பிடிச்சிடுவாங்க ஆனாலும் வருமான வரி தாக்கல் இப்போ ரஜினி போன்றவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறாங்க கணக்கை மட்டும் தாக்கல் செய்யல வரியையும் கட்டுறாங்க அதில் ஒரு சிக்கல் வரும்போது வட்டி கூடலாமான்ற ஒரு கொஸ்டின் அது மாரல் கொஸ்டின் அது மணி லெண்டிங் பண்ணுறதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கினா அது இல்லை அப்போ அவர் ரிட்டர்ன்ஸில் ரிவைஸ் ரிட்டர்ன்ஸில் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுத்துடுறேன் வருமான வரித்துறை வழக்கு போடும் அளவுக்கு திரு ரஜினிகாந்தினுடைய அவருடைய அந்த வருமானம் அவர் காட்டினது கணக்கு காட்டினது இந்த அளவுக்கு இருக்குன்னு நாளைக்கு அவர் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அரசியல் களத்தில் வந்த பிறகு இது வந்து எதிர்கட்சிகள் கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார் எனக்கு தெரிஞ்சு இது எதிர்கட்சிகள் வந்து எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள்ன்றது வந்து குறைவுன்னு தான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு அது இப்போ ட்ரைபியூனலும் அவரோட இதை வாதத்தை ஏற்றுக்கிச்சு அவர் அவர் அவருக்கு அவர் சார்பாக தான் தீர்ப்பு கொடுத்தது என்னமே ட்ரைபியூனலோட தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது அவ்வளவு சுலபமாக அதை ஹை கோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்ஸும் அடுத்தடுத்த மேல்முறையீட்டு மையங்கள் அவங்க அதை மாற்றுறது கிடையாது ரெண்டாவது வந்து ஒன் குரோருக்கு கீழே இருக்கும்போது வாபஸ் வாங்கலான்ற அந்த சுற்றறிக்கை இன்றளவும் இன்ஃபோர்ஸ் இட் இஸ் இன்ஃபோர்ஸ்னு வாங்க செயல்பாட்டில் இருக்கும்போது அவர் மீது சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது வந்து அரசியல் கட்சிகள் நாளைக்கு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் ஆரம்பிப்போன்னு சொல்றாரு பட் வர வரைக்கும் நம்ம அந்த கொக்கிய போட்டு தான் பேசணும் ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் இந்த இஷ்யூ பெருசா அவருக்கு எதிராக எடுபடாது எடுக்கப்படாது தான் நான் நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா இது வந்து மீன் எப்படி நம்ம சொல்றது வந்து அவர் வந்து அது வந்து ஒரு விதத்தில் வந்து நீதிமன்றம் அவமதிப்பா கூட போகலாம் நீங்க வந்து வெளிப்படையாக அவரை இது இதை வந்து நீங்க எடுத்து வச்சு பேசுனீங்கன்னா ஏன்னா இப்ப நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கோர்ட்ஸ் ஒத்துக்குச்சு கோர்ட்ஸ் ஒத்துக்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு மனிதன் மேலே வந்து அதை போட முடியாது ஆகவே இந்த பர்டிகுலர் இஷ்யூ அவர் வந்து நே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவருக்கு எதிரான வழக்கு வாபஸ் பங்கு பெறப்பட்டதும் தொடர்ந்து நடந்த சம்பவங்களும் வந்து அவருக்கு எதிராக போவதற்கான சாத்தியக்கூறுகள்ன்றது வந்து ரொம்ப குறைவு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக அரசியல் ஆயுதமாக ரஜினியை எதிர்ப்பவர்கள் கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயமாக ரஜினி அப்பா அரசியலுக்கு வந்தாலும் வரதா இருந்தால் இன்னும் ஆறு ஏழு மா மாதத்துக்குள்ளே வரணும் தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன ரஜினிக்கு எதிராக இந்த வழக்கு போவதற்கு சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவு ரஜினியின் அரசியல் எதிரிகள் இந்த வழக்கை அவருக்கு எதிராக ஒரு ஆயுதமாகவோ துருப்பு சீட்டாகமோ பயன்படுத்துவதற்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் அவர் தன்னுடைய வருமானத்தை மறைக்கல அது எந்த ஹெட்டில கொண்டு வந்து சிக்கல் தான் இது அதர்வைஸ் அவர் ஆனஸ்ட் டாக்ஸ் பேர் தான் சொல்றாங்க வேற வழக்குகள் இல்லை அப்படி இருந்ததுன்னா வெளியில வந்துருக்கும் பட் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஹாட் பாலிடிக்ஸ்ல கீழே இறங்கும் போது தேர்தல் பிரச்சாரத்துல வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க உங்களுக்கு வந்து அதுவும் எதிரிகள் பேசும்போது அப்ப யாராவது இதை பேசிட்டு போகலாம் அப்போ கூட தலைவர்கள் எல்லாம் இதை பேசுறதுக்கோ ஆ எந்த ஒரு அரசியல் கட்சியும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ரஜினிக்கு எதிராக கட்சியை கட்டி களத்தில் நிற்கும்பொழுது ரஜினிக்கு எதிராக இந்த ஆயுதத்தை கையில எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது சரி அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த விஷயம் இதோட டவுன் ஆயிடும் தான் எனக்கு தோணுது இதுக்கு மேலே இது போவாது ஏன்னா டிபார்ட்மெண்ட்டே வாபஸ் வாங்கின பிறகு சுப்ரீம் கோர்ட் யாரும் போக முடியாது

அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதை வந்து ஒவ்வொருத்தரையும் காலம் தான் முடிவு செய்யும் சொன்னவர் வருவேன்னு சொன்னது எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞரும் இறந்த பிறகு அந்த ஸ்டாண்ட் அவர் எடுக்காம அவர் வந்து அமைதியாகவே இருந்திருக்காரு இன்னும் முடிவு செய்யலைன்னு சொல்லியிருந்தா கூட இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது அவர் நான் வருவேன்னு உறுதியாக சொல்லிட்டார் ரஜினியாக அவர் இருப்பதால் தான் தட் இஸ் ரஜினியாக அவர் இருப்பதால சொல்லும்பொழுது தமிழக அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்குது கலைஞர் ஜெயலலிதா போன பிறகு தான் அதை இட்டு நிரப்போன்னு சொன்ன பிறகு தான் அடுத்த தமிழக முதலமைச்சர்ன்றத அவர் ஊடகமாக மறைமுகமாக சொல்லி அவர் எது பேசினாலும் அப்பா அவர் எது பேசினாலும் அவர் என்ன பேசினாலும் அவர் தும்புனா கூட அது நியூஸ் ஆகும் அது மீடியா வந்து அதை வந்து ஊடகங்கள் அது விவாதிக்கத்தான் செய்யும் நீங்களே ஒரு ஊடகத்துல முதலாளியா இருந்தீங்கன்னா நீங்களே கூட அதை விவாதிக்காம கடந்து போக முடியாது ஏன்னா இது ஒரு ஆங்கிள்ல வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயம்

இன்னும் பதினேழு மாதங்கள் இருக்கு சார் தமிழகத்தில் ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுக்குள்ள திரு ரஜினிகாந்த் எது பேசினாலும் இன்னும் விவாதம் நிச்சயமா ஆகதான் செய்யும் எப்படி பண்ணாலும் எது பண்ணாலும் அது வந்து ஐயா விவாதமாக தான் நீங்க ஆயிட்டு ஆமா எப்படி கடந்து அதை சாயக்கடுகிறார் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் இருபத்தி அது முக்கியமான ஒரு கேள்வி இப்ப நம்ம இப்போ இன்னொன்னையும் நம்ம இதில் சேர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்ப இப்ப வந்து நீங்க வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் வந்து

பிரச்சாரத்துல இருக்கும்போது கனிமொழி வீட்டுல தான் அந்த தூத்துக்குடியில அங்கே ரெய்டு நடக்குது அவங்க தங்கியிருந்து தங்கியிருந்த இடத்துல ரைடு அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேசஸ் யார் யார் மேல எல்லாம் ஏவி விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் சிவகுமார் பிரஃபுல் பட்டேல் சரத்பவார் சரத்பவார் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் போடுது அப்படின்னு சொன்னோன்னா நானே வரேன் ஒரு ஆயிரம் பேரோட ஊர்வலம் போனேன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட் வந்து பின்வாங்கிட்டாங்க ஏன்னா அங்க மாஸ்ட் லீடர் அவர் அங்க கூப்டா வந்தா போதுட்டாங்க மாயாவதி மேல கேஸ் அகிலேஷ் யாதவ் மேலே கேஸ் ஆகவே இது வந்து அப்போ எதிர்கட்சிகள் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க ஆளும் கட்சியில் இருக்கலாம் உத்தம சிகாமணிகளா கிடையாது ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் வந்து மோடி அரசு வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளாக வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகளை பழி வாங்குகிறது என்ற குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிகளால் எழுப்பப்படுது இல்லையா தொடர்ச்சி அது வந்து நூறு சதவீதம் சரியான ஒரு குற்றச்சாட்டு ஆகவே இதை ஒரு டூலா வந்து பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பெரியாரை பற்றியெல்லாம் பேசிவிட்டு ரஜினிக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிலீஃப் வாங்க லீகல் ரிலீஃப் கிடைச்சிருக்கும் போது அது எப்படி பார்க்கப்படுகிறது திருவாளர் பொது பாமர மக்கள் அப்படி பார்க்கப்படும் அல்லது வந்து ஓரளவு அரசியல் விழிப்புணர்ச்சி சூழல் எப்படி பார்க்கப்படும்னா இது மோடி கவர்மெண்ட் அவரை காப்பாற்றுதுன்னு பட் ஆக்சுவல் ஃபேக்ட் அது தான் என்னுடைய பாயிண்ட் சரி ஒன் குரோருக்கு கீழே இருக்கக்கூடிய கேஸ் நாளைக்கு வேறு யாரோ ஒருத்தருக்கு டிபார்ட்மெண்ட் வந்து வாபஸ் வாங்க மறுக்குதுன்னா இந்த சைடேஷனை காமிச்சு ஈஸியாக அவர் ரிலீஃப் வாங்கலாம் அப்படி அங்கே வஞ்சனம் பண்ண முடியாது பட் ரஜினியை சர்ச்சை என்பது வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா நீங்க கேட்டீங்க அரசியலுக்கு வரும்போது இது பிரச்சனை ஆகுமானு எனக்கு என்னமோ ஆகாதுன்னு தோணுது இது அவ்வளோ பெரிய விஷயமா ஆவதற்கு வாய்ப்புகள் குறைவு இன்னும் ஓராண்டு இருக்கு பட் இந்த ஓராண்டில் அவர் மீது வேற ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட் பெரிய சார்ஜஸ் அது இருக்குது அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது வந்து வேறு சில வழக்குகள் இன்கம் டேக்ஸ் கேசஸா இருக்கலாம் அல்லது ஐ மீன் கேசஸ்ன்னும் போது அது போன்ற செயல்பாடுகள் இன்கம் டாக்ஸ் கேஸை வரவழைக்கக்கூடிய செயல்பாடுகள் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட விசாரணையை வரவழைக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அந்நிய செலவாணி மோசடிகள்லாம் அது போல வந்து ஏதாவது ரஜினி அவர்களோ அவருடது அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ ஏன்னா அவருடைய மகள் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காங்க அந்த மா ஒரு மனைவி வந்து அவங்க பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆகவே ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது வந்து அடுத்த ஓராண்டு காலத்துக்குள்ள வந்து இதுவரையில் வெளிவராத தகவல்கள் மறுபடியும் சொல்றேன் விச் இன்வைட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்போ சிக்கல் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபைனாலிட்டியை ரீச் பண்ணிடுச்சு எதிர்கட்சிகள் அது வந்து ஆயுதமா எடுக்க முடியாது எடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னா எடுப்படாது சரி எடுத்தால் கண்டிப்பாக எடுப்படாது நீங்க கேட்கறது எனக்கு புரியுது எலெக்ஷன் டைம்ல இது அவருக்கு எதிரான ஒரு அஸ்திரமா இருக்குமானா இருக்காது ஏன்னா சிஸ்டம் அது அவர் பாஷையில் சொன்னால் அவர் சொன்ன துணி வேறு நம்ம சொல்கிற துணி வேறு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம மென்ஷன் பண்ண விரும்பணும் எதிர்கட்சிகள் மேலெல்லாம் நம்ம போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா சுப்பிரமணிய சாமி வந்து ரொம்ப நாளாக இருக்க ஒரு பாயிண்ட் வந்து பர்ஸ்னல் இன்கம் டேக்ஸை வந்து அவர் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்றார் வருமான வரின்ற கான்செப்டே வேணாம் ஏன்னா நீங்கள் மக்கள்கிட்ட வந்து அதிகப்படியான பணம் இருக்கும் பொழுது வாங்கும் சக்தி அதிகரிக்கும் இப்போ உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதுல முக்கியமான ஒரு கூறு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் வந்து டிமாண்ட் சப்ளை நம்ம சொல்லுவோம் இல்லைங்க இல்லை மக்கள் வாங்க மறுக்கிறாங்க ஏதோ ஒரு அச்சம் தடுக்குது நாளைக்கு வேற மாதிரி பொருளாதார மந்த நிலை வந்துன்னா இருக்கிற காசு எதுக்கு செலவு பண்ணணும்னு பாக்குறாங்க அப்பதான் சுப்ரமணி ஒரு பல ஆண்டுகளாக டாக்டர் சுவாமி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து அதை வந்து அவர் லாஜிக்கலா சப்ஸ்டான்ஷியேட் பண்றாரு அதை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையா ஒரு கட்டமைச்சு கொண்டு போறாரு அதில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுறது மூலமாக வருமான வரித்துறையை ஒழிப்பதன் மூலமாக மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க இப்போ நீங்களே வந்து ஆண்டுதோறும் உங்களுடைய ஆண்டு வருமானம் பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் சேலரிட் கிளாஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போகுது போது சுவாமி என்ன சொல்கிறார் நீங்கள் அதை அந்த ஒன் லேக் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ஸ்பெண்டிங்க்கு தான் வரும் வாங்கு திறன் அதிகாரி வாங்கு திறன் அதிகரிக்கும் எங்க ஆனா மறுபடியும் பொருளாதாரத்துக்குள்ள அது வருது நீங்க ரெண்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க துணிகளை எடுக்கிறீங்க ஒழிக்கணும்ன்றாரு தனி மனித வருவாயை தனி மனித வருமான வரி செலுத்துறது நீங்க ஒரு வீட்ல ஒரு டிவி இருக்குன்னா இன்னொரு டிவி வாங்குவீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அல்லது ஒரு காரை நீங்க லோன்ல எடுக்கலாம் இப்ப இதெல்லாம் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார நடவடிக்கைகள்ன்றது சூடுபிடிக்குது அப்ப அது சுழற்சி அந்த சுழற்சியால வந்து எந்த பொருளை வாங்குறீங்களோ அந்த பொருளோட உற்பத்தி அதிகமாகுது ஆகுது அந்த பொருளோட உற்பத்தி அதிகமாகும் போது அந்த உற்பத்தியில ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்களோட தேவையும் அவர்களுடைய எண்ணிக்கையும் பெருகுது அவருடைய ஊதியங்கள் உயருது இது இது அவர் சுவாமி வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் வாங்குதரும் பொருளாதாரம் உயரும் கருவூலம் இல்ல இல்ல வந்து இன்கம் டாக்ஸ் ஒழிக்கிறதுக்கு அவர் சொல்ற முக்கியமான பாயிண்ட் வந்து அத அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வேறு வகை இனங்களில் நம்ம சரி கட்டலாம் ஏன்னா வருமானம் ஒரு அரசாங்கத்துக்கான வருமானம் என்பது என்ன எது மூலமாகலாம் வருதுன்னா வரி விதிப்பு மூலமாக தான் வருது பேசிக் நாலேஜ் அந்த வரி விதிப்புல வந்து தனி வருமான வரியும் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது அப்போ அது வந்து நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுறது மூலமாக அதாவது தனி மனித இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுறது மூலமாக வாங்கும் சக்தி அதிகமாகும்பொழுது அந்த பணம் இந்திய பொருளாதாரத்துக்கு உள்ளதான் சுற்றுது பத்து இடத்துல பொருள் வாங்குறீங்கன்னா அது உயருது அங்கே இருக்கவங்களே ஏன்னா இந்த ஸ்டம்ப் வந்து உங்களுக்கு அப்போ குறையும் அல்லது நீங்கும்ன்றாரு அவர் அஃப்கோர்ஸ் அதை எந்த கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கலை அவர் அந்த இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கல இன்னொன்று இந்த இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து நீங்கள் வந்து சுதந்திர இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா வந்து திரைக்கலைஞர்களும் இன்கம் டாக்ஸும் வருமானம் வரின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரிக்க பிரிக்க முடியாது அது வந்து நாகேஷ் அந்த தர்மி கேரக்டர்ல வர மாதிரி சேர்த்து இதையும் சொல்லலாம் நீங்கள் சினிமா நடிகர்களும் இன்கம் டேக்ஸ் ரைட்ஸும் வந்து பிரிக்க முடியாதுதான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நடிகர்கள் வீட்டில் ரைட்ஸ் நடந்தது ஆனால் அதோட ஃபாலோ ஆக்ஷன் என்ன ஆச்சு நம்ம யாராவது பார்த்துருக்கோமா கிடையாது இப்போ ஒருத்தர் வீட்டில் ரைடு நடக்குதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் கூத்து நம்ம எல்லாம் போய் வந்து டிவி கேமரா வச்சுட்டு போய் நிற்கிறோம் அதன் பிறகு அந்த வழக்குகள் என்ன ஆகுது ஒன்றாவது அப்புறம் ஆண்டுதோறும் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து ராஜ்யசபாவில் குறிப்பா வருமான வரி போத் ராஜ்யசபான் லோக்சபாவில் வந்து வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்கள் இல்லை வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் ஆண்டுதோறும் ஒரு லிஸ்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும் இப்போ எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் மோடி கவர்மெண்ட் வந்து அது குறைஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அறிந்த மிகப்பெரிய முகங்கள்லாம் இருப்பாங்க அது ஒரு விதத்தில் பெருமை கூட உங்களுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ வரி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கு பதில் வரும் கேள்வி நேரம் ஒன்று இருக்கும் அதில் பதில் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளவு வருமானத்தை வருமான வரி கட்ட வேண்டியிருக்கு ஆனால் வந்து அவங்க வந்து தாக்கல் செய்யலை அவங்க வருமான வரியை கட்டலை அப்படின்ட்டு ஒரு ரிப்போ ஒரு ஒரு அறிக்கையை வந்து இது ஒரு சடங்காகவே மாறிப்போச்சு மத்திய நிதித்துறையின் இணையமைச்சர் வந்து அதை நாடாளுமன்றத்தில் வந்து படிப்பார் இந்த பிரச்சனை இப்படி பூதாகரமாக எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சம்மந்தப்பட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது தான் அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் ரஜினியை ஒட்டியான விவாதம் என்றால் மக்களுக்கும் சில கோபங்கள் இருக்கிறது ஏன் விவாதம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு புரிதலுக்காக ஒரு தெளிவுக்காக அவர் ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்க போகிறார் என்பதற்காக ரஜினிகாந்தி ஒட்டியான இந்த விவாதத்தில் ஒரு கிளாரிஃபை கிடைக்கணும் அவர் வந்து சட்டத்தின்படி அதாவது வா வழக்கை வாபஸ் பெற்றதன் மூலமாக அவர் எந்த தவறும் செய்யலை அப்படின்றது தான் உங்களுடைய வாதமாகவும் இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மிக நன்றி திரு மணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்